அக்டோபர் 26 தேவ ரகசியங்களை சிந்திப்பதன் லாபம். கிறிஸ்துவனுடைய ஒரே நோக்கம் உத்தமத்தனத்தை தேடி போவதாம். பிரியமான குழந்தைகளைப் போல கடவுளை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று புனித சின்னப்பர் சொல்லவில்லையா? எவ்விதம் பின்பற்றுவது? இயேசுநாதரை கண்டு பாவிப்பதில் நானே வழி என்றார் கிறிஸ்துநாதர். புனித கிரகோரியார் ஒரு ஓமை சொல்கிறார். ஓவியன் படம் தீட்டும்போது தன் கண்ணெதிரே ஒரு மாதிரியை கொண்டு அதை பார்த்து தன் தூரிகையை கையாளுகிறான். அதுபோலவே இயேசுவின் வாழ்க்கையை கிறிஸ்தவன் கையாள வேண்டும். அவரது புண்ணியங்களையும் தன் மனக்கண் முன் நிறுத்தி அவரை ஓயாமல் உற்று நோக்கி தன் ஆத்மமாகிய திரையில் இயேசுவின் வாழ்க்கையை கிறிஸ்தவன் சித்தரிக்க வேண்டும். அதற்கு ஜெபமாலை சொல்லும்போது தேவ ரகசியங்களை சிந்திப்பது சுலபமான வழி. நமது ஈடேற்ற அலுவலில் தேவ தாய்க்கு அதிக கவலை. ஆதலால் ஜெபமாலை சொல்லுகையில் இயேசுவின் ஜீவியத்தை சிந்திக்கும்படி பற்பல புனிதர்களை தூண்டினார். இதனால் கிறிஸ்தவ மக்கள் இயேசுவை ஆராதித்து மகிமைப்படுத்துவார்கள். தங்கள் வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கையையும் ஒத்திருக்க செய்வார்கள் என்பது அவரது எண்ணமும் ஆசையும். பெற்றோர்கள் சொல்லுவதையும் செய்வதையும் குழந்தைகள் கவனித்து அவர்களைப் போல சில சமயம் தங்களுக்கு தெரியாமலே நடக்க பிரயாசைப்படுகிறார்கள். ஒரு தொழில் கற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆசிரியர் செய்வதைப் போல் செய்ய தேடுவான். அதேபோல் ஜெபமாலை செய்யும் தேவத்தாயின் மக்கள் திருத்தாயும் சேயும் செய்வது போல ஒவ்வொன்றையும் செய்ய தேடுவார்கள். ஆதலால் இயேசுவின் வாழ்க்கையை கவனித்து பார்க்க வேண்டும். இறைவன் பொழிந்த கிருபைகளை மறக்க வேண்டாமென்று முன்காலத்தில் மோயிசன் இஸ்ரேலருக்கு கற்பித்திருந்தார். தம் வாழ்க்கையையும் மரணத்தையும் உத்தானத்தையும் கிறிஸ்தவர்கள் தங்கள் கண்முன் எப்போதும் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று இயேசுநாதர் எவ்வளவு அதிகாரத்தோடு சொல்லக்கூடும்! ஒவ்வொரு தேவ ரகசியமும் அவருடைய நன்மைத்தனத்தையும் நம் ஈடேற்றத்தின் மேல் அவருக்குள்ள ஆவலையும் காட்டுகிறது. அவர் நம் ஆத்மத்தின் பத்தா, நமது நேசர். அவரது அன்பை நாம் மறக்காமல் இருக்க வேண்டுமென்பது நியாயம் அல்லவா? அவரது வாழ்க்கையில் எல்லாம் முக்கியமானவை. அவரது அன்பை மகா துலக்கமாய் அவரது பாடுகள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இப்பக்தி முயற்சியினால் அவருக்கு அதிக மகிமை வருவிக்க கூடும் என்று முத்தி பேர் பெற்ற ஆஞ்சலா ஒரு நாள் இயேசுவை கேட்டாள். வந்த பதில் என்ன? மகளே, என் காயங்களை பார். பின்னர் சிரசிலும் மற்ற இடங்களிலும் அவர் பட்ட காயங்கள் யாவற்றையும் காட்டி, உன்னுடைய ஈடேற்றத்திற்காக நான் இவைகள் யாவற்றையும் அனுபவித்தேன். நான் உனக்கு காட்டிய அன்புக்கு நீ என்ன கைமாறு செய்வாய் என்றார் ஆண்டவர். திவ்ய பூசைத்தானே அவரது மரணமும் பாடுகளும். ஆதலால்தான் திவ்ய பூசை தம திருத்துவத்திற்கு அளவிருந்த மகிமை அளிக்கிறது. பூசை நேரத்தில் மோட்சவாசிகளுக்கும் சமணசுகளுக்கும் மகா சந்தோஷம். தேவ ரகசியங்களை தியானித்து செய்யும் ஜபமாலையும் இறைவனுக்கு அளிக்கும் தோத்திரப்பலி எனலாம். இயேசுவின் வாழ்க்கையை, பாடுகளை, மரணத்தை ஜபமாலை நினைப்பூட்டுகிறதன்றோ? இத்தகைய தியானம் மனிதனின் மனதை இழக்கி மனஸ்தாபத்தை எழுப்பி மனமாற்றுதலுக்கு காரணமாகிறது. ஒரே ஒரு பாவியின் மனமாற்றம் முதலாய் மோட்சத்தில் இறைவனுக்கும் சமணசுகளுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதென்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் தேவ ரகசியங்களை தியானித்து அடிக்கடி ஜபமாலை சொல்லி வருவோம். புதுமை. நம் தமிழ்நாட்டில் பல வீடுகளிலும் ஆலயங்களிலும் பொம்பேயி மாதா படத்தை காணலாம். பொம்பேயி இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு பட்டணம். அங்கு 1876 ஆண்டில் ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டது. ஜெபமாலை பக்திக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. ஜெபமாலையினால் அங்கு நடக்கும் புதுமைகளுக்கு கணக்கில்லை. இங்கு ஒன்றை குறிக்கலாம். நேபிள்ஸ் நகர பெண்ணொருத்தி போர்த்துனா
அக்ரலி என்ற பெயர் கொண்டவள். வியாதியை விழுந்து பெரும் வாதனைகளை அனுபவித்து வந்தாள். பிரபலிய வைத்தியர்கள் பார்த்து அந்த நோயை குணமாக்க முடியாதென்றனர். அவளுக்கு அவளது உறவினர்கள் சிலர் 1884 பிப்ரவரி 16 நவநாள் சொல்ல துவங்கினர். நவநாள் தொடங்கி 15 சென்று நோயாளி காட்சி கண்டாள். ஜபமாலை ராக்கினி சிம்மாசனத்தில் வீற்றிருந்தார். அவரது மடியில் குழந்தை புனித கத்ரீன் அம்மாளும் புனித டோமினிக்கும் அவருக்கு அருகில் நின்றனர். ஜபமாலை மாதா சொல்வார், குழந்தை, என் பற்பல மகிமைகளை சொல்லி என்னை அழைத்திருக்கிறாய். இப்பொழுது எனக்கு மிகவும் பிடித்தமான திரு ஜபமாலையின் ராக்கினியே என்ற பட்டத்தை சொல்லி அழைப்பதனால் நீ கேட்கும் வரத்தை கொடுக்க நான் தாமதியேன். இந்த பெயர் எனக்கு மகா பிரியம். இந்த நவநாளை 3 செய். நீ கேட்பதையெல்லாம் அடைவாய். தாய் சொன்னபடி அப்பெண் செய்தாள். பூரண குணம் பெற்றாள். மறுமுறையும் ஜபமாலை ராக்கினி அப்பெண்ணுக்கு தோன்றி சொன்னார், என்னிடமிருந்து கிருபைகளை பெற ஆசிக்கிறவர்கள் ஜபமாலை சொல்லி 3 செய்வார்களாக, கிருபை பெறுவார்கள். பெற்ற பின் நன்றியறிந்த ஸ்தோத்திரமாக 3 ஜபமாலை நவநாள் செய்வார்களாக. உண்மையான ஜபமாலை பக்தி நம் நாட்டில் வளர்வதாக. ஜபம். ஓ ஜபமாலை ராக்கினியே, அமலோற்பவ மாதாவே, சம்மணசுகளின் அரசியே, மனுமக்களின் பாதுகாவலியே, ஈன சுகத்தின் வலையில் விழும் ஏழைகளின் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு பலனை கொடுத்தருளும். சோதனைகளோடு போடும் சண்டையில் எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தருளும். மெய்யான மனஸ்தாபப்பட வேண்டுமென்று எங்களுக்குள்ள ஆசையை சுத்திகரித்தருளும். பரிசுத்த கற்பின் லட்சியம் உலகில் புத்தொளி பெற வேண்டுமென்று உமக்குள் ஆவல் நாங்கள் அறிந்ததே. மாசற்ற இருதயத்தின் மாதாவே, இன்றைக்கு என் இருதயத்தையும் என் புத்தியையும் என்னை முழுவதுமே உமக்கு நேர்ந்து கொள்ளுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன். தயங்காத பிரமாணிக்கத்தோடு உமக்கு ஊழியம் செய்வதில் நிலைத்து நிற்பேன். உம்மிடத்திலிருந்து நான் கேட்கும் விசேஷ வரம் என்னவென்றால், சோதனையில் முதல் நாட்டத்தையே எரித்தோட்ட கிருபை செய்தருளும். எனக்கு பாவத்திற்கு காரணமாயிருந்த எல்லாவற்றையும் விட்டோடும்படியும் சோதனையை ஜெயிக்கும்படியும் அனுகிரகம் செய்தருளும். ஜபமாலை ராக்கினியே, என்னை இருதயத்தில் சுத்தம் உள்ளவளாய் ஆக்கியருளும். ஆமீன். இந்த ஜபமாலை மாதத்தில் அதிகமாக ஜபமாலைகள் ஜெபிக்கப்பட வேண்டும். மாதா மிகவும் விரும்புவது திருப்பலிக்கு அடுத்தபடியாக ஜபமாலையே. ஒவ்வொரு கத்தோலிக்கரும் தினமும் 53 கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நான் மாதாவை நேசிக்கிறேன் என்று சொல்வதில் அர்த்தம் உள்ளது. ஜபமாலை ஜெபிப்பதினால் தீமையான பேச்சு, செயல், எண்ணம் இவற்றிலிருந்து விடுதலை பெற முடியும். இயற்கை சீற்றங்களிலிருந்து உயிர்களை காக்க, பயணங்களில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க, மரண பயத்திலிருந்து விடுவிக்க, மோட்சத்தை நோக்கி நம் பயணம் தொடர, நம் குடும்பத்தில், நம் நாட்டில், நாம் வாழும் உலகில் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நின்று நிலவ, அன்னையின் பக்தி வளர, தினமும் தனியாக, குடும்பமாக, குழுவாக ஜெபிப்போம். சிந்தனையை சிதறவிடாது ஒவ்வொரு மறையுண்மைகளையும் தியானித்து 53 ஜபமாலையை அன்னையின் திருவடிக்கு சூட்டி ராக்கினியின் ஆசிரை நிறைவாக பெறுவோம். வாருங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். தொடக்க ஜபம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா,
கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாச்சு கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்றிறக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜபமாலை தொடுக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறல்களும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். முதலில் தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜபிப்போம். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர், எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர், உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உமை விசுவசித்து உமை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் அண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவதாக, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இரண்டாவதாக, திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மங்கள வார்த்தை கேட்டால் அன்னை மகிழ்ச்சியின் பேருண்மைகளை தியானிப்போம். மண்ணகத்தை விண்ணகமாக்க இறைமகன் இயேசு இவ்வுலகிலே அவதரித்து நம்மை விண்ணரசுக்கு பாத்திரமாக்க விழைந்தது மகிழ்ச்சி நிறைந்த செயல் அல்லவா? அந்த உண்மைகளை இப்போது தியானிப்போம். முதலாவதாக, கபிரியல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூதுரைத்ததை தியானிப்போம். தம் அன்பு மகனை பெற்றெடுக்கும் பேறு பெற்றவளாக அன்னை மரியை தேர்ந்தெடுத்த இறைவன் அவரது விருப்பத்தை அறிய கபிரியல் தூதரை மரியாவிடம் அனுப்பினார். நாசரேத்து ஊரில் எளிய இனிய இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்னையிடம் இறை தூதர், அருள் நிறைந்தவளே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று கூற, அம்மொழியை கேட்ட அன்னை கலங்குகிறார். அடுத்து தூதர் சொன்ன வார்த்தை அவளை நிலைகுலைய செய்தது. மூலகம் ஆளும் தேவன் உமது உதரத்தில் அவதரித்து பிறக்கப் போகிறார் என்ற செய்தி, இது எவ்வாறு ஆகும், நான் கணவனை அறியாதவனாயிற்றே என்று வினவ, தூதர், பரிசுத்த ஆவியாரால் இது நிகழும். உமது உறவினரான எலிசபெத்திற்கு இது ஆறாம் மாதம். கடவுளால் ஆகாதது எதுவும் இல்லை என்று கூற, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சிரம் தாழ்த்தி சம்மதித்தாள். புனித மரியாவே, இறை சித்தத்தை உணர்ந்து உம்மையே அர்ப்பணித்து தாழ்ச்சியின் பெருமையை உணர்த்தினீர். உம்மை போல தாழ்ச்சி என்னும் ஆடையை அணிந்து இறை சித்தப்படி எம் வாழ்க்கையை நடத்திட இந்த 10 மணி மாலையை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய
இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். இரண்டாவது, கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போம். கபிரியல் தூதர் மூலமாக தனது வயது முதிர்ந்த உறவினலான எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருப்பதை அறிந்த மரியாவின் மனம் அவரை கண்டு உதவ வேண்டும் என தவிக்கிறது. ஆனால் காடு மலை பொருட்படுத்தாது பல நாட்கள் நடந்து செல்கிறார். அவர் வயிற்றில் வளரும் தெய்வ திருமகன் அவருக்கு சுமையாக தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அது அவருக்கு ஒரு சுகமான சுமை அல்லவா? கன்னி மரியா எலிசபெத்தின் இல்லத்தை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தியதும் எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை துள்ளியது. அப்போது அவர், பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீர் என கூறி அன்போடு தழுவிக் கொள்கிறாள். அன்னி மரியா 3 மாதம் தங்கி வயது முதிர்ந்த அவருக்கு பல உதவி செய்து மகிழ்கிறார். தரிசியை பெற இருக்கும் எலிசபெத்தும் தேவகுமாரனை பெற இருக்கும் அன்னை மரியும் இறைவனின் மகிமையை புகழ்ந்து போற்றுகின்றனர். எங்கள் அன்பு தாயே,
நாங்களும் உதவி என்று எங்களை நாடி வந்தவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களின் துயர்களை நீக்க முன்வர அதற்கேற்ற உள்ள உறுதி வேண்டி இந்த 10 மணிகளை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாதிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். மூன்றாவதாக,
இயேசுவின் பிறப்பினை குறித்து தியானிப்போம். கன்னி மரியாவிற்கு பேறுகாலம் நெருங்கிவிட்டது. அகஸ்த சீசர் அரசனின் கட்டளைப்படி மக்கள் தொகை கணக்கிற்காக தங்களது பெயரை பதிவு செய்ய சூசையப்பரும் அன்னி மரியாவும் ஊருக்கு சென்றனர். அவர்கள் தங்குவதற்கு சத்திரத்தில் இடமில்லை. பேறுகால வேதனையால் துடித்த மரியாவை கண்டு சூசேப்பர் துடிதுடித்தார். மண்ணுலகை படைத்த மாபெரன் பிறப்பதற்கு இம்மண்ணுலகில் ஓர் இடமில்லை. அன்னையின் வேதனையை கண்ட ஒருவர் தன் வீட்டிலுள்ள மாட்டுக்குடிலையும் காட்டினார். வானவர் கீதம் பாட, வையகம் வானகமும் மகிழ்ச்சி பொங்க, ஆடுகளும் மாடுகளும் அன்புடன் தாளாட்ட, கொட்டும் பனி காலத்திலே இயேசு பாலகன் அன்னை மரியாவிடம் அவதரித்தார். ஆட்டிடையர் ஆடிப்பாட மகிழ விண்மின் துணையோடு ஞானிகள் வந்து ஆராதிக்க இயேசு பாலன் இம்மண்ணில் மலர்ந்தார். இயேசு என்று அவருக்கு பெயரிட்டு மகிழ்ந்தனர். எங்கள் மீட்பிற்காக தேவகுமாரனை உம் திருவயிற்றில் சுமந்து எமக்காக அளித்த அன்னையே, உம் திருவடிக்கு இந்த 10 மணிகளை சமர்ப்பிக்கின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமீன். நான்காவதாக இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணித்தலை தியானிப்போம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற நாள் வந்தபொழுது அன்னை மரியும் சூசையும் குழந்தையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு வந்து சடங்குகளை நிறைவேற்றி ஆண்டவருக்கு குழந்தையை அர்ப்பணித்தனர். அப்பொழுது ஆண்டவரின் வருகைக்காக காத்திருந்த நேர்மையாளரான சிமியோன் என்பவர் அத்தெய்வ குழந்தையே தாம் எதிர்பார்த்த மெசியா என்பதை உணர்ந்து அவரை போற்றி புகழ்ந்தார். அவர் கூறிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை அன்னை மரி தனது சிந்தையில் இருத்தி தியானித்தார். தாயே, தயிர் நிறைந்தவளே, இறை சித்தத்தை உணர்ந்த உம்மையும் உமது வாழ்வையும் உமக்கு ஏற்பட்ட துன்பத் துயரங்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து இயேசுபாலனை வளர்க்க ஆயத்தமானீர். எங்கள் வாழ்விலும் எமக்குள்ள அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து வாழ வரம் வேண்டி உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளின் நல்வாழ்வுக்காக இந்த 10 மணிகளை அன்னையே உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அருநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருணிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். ஐந்தாவதாக, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போம். நாகரிகம் என்ற போர்வையில் தம்மை மறைத்து கொண்டு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இன்றைய சமுதாயத்தில் உத்தமர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக குழந்தைகளை வளர்ப்பது மிகவும் கடினம். அன்று நாசரேத் என்ற குக்கிராமத்தில் எளிமையிலும் ஏழ்மையிலும் ஒரு தச்சனின் மகனாக ஞானத்திலும் அறிவிலும் சிறந்தவராய் இயேசு வளர்க்கப்பட்டார். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவிகளை முகமலர்ச்சியோடு செய்தார். மற்ற நேரங்களில் மறைநூல்களை படிப்பதிலும் இறைவனோடு ஒன்றிப்பதிலும் காலத்தை செலவிட்டார். அவருக்கு 12 வயதான போது பாஸ்கா விழாவிற்காக பெற்றோருடன் எருசலேம் சென்றார். விழா முடிந்த பின் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இதை அறியாத பெற்றோர் அவர் பயணிகள் கூட்டத்தில் தங்கியிருப்பார் என எண்ணிவிட்டனர். ஒரு நாள் பயணத்திற்கு பிறகு அவரை காணாததால் பதறித்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டே மீண்டும் எருசலேம் வந்து 3 நாள் கோவிலில் கண்டு ஆறுதல் அடைந்தனர். போதகர் நடுவிலே அமர்ந்து உரையாடியதையும் அவரது தெளிந்த அறிவையும் ஞானத்தையும் கண்டு வியந்து நின்றனர். மகனை நோக்கி, ஏன் இவ்வாறு செய்தாய்? நாங்கள் தவித்து போய்விட்டோம் என்று வினவ இயேசு, என் தந்தையின் அலுவலை நான் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க, அன்னை மரியா அவ்வார்த்தைகளை தன் மனதில் இருத்தி சிந்தித்தார். 30 ஆண்டுகள் இறைமகன் இயேசு மறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். அன்பு தாயே, கண்டதே சாட்சியாய் கொண்டதே கோலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம். நன்மை தீமைகளை அறியும் அறிவையும் ஆற்றலையும் தெய்வ பக்தியையும் அவர்களுக்கு வழங்க வேண்டி இந்த 10 மணிகளை உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரேலே ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே பவுலே யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும்
எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, அடைக்கலமே, வாழ்க. தியாகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறுதி ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் விண்ணேற்றம் அடைந்த கன்னி தாயாகிய மரியாவின் உடலும் ஆன்மாவும் தூய ஆவியானவரின் வல்லமையால் உம்முடைய திருமகனை சுமக்க தகுந்த பீடமாக இருக்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீரே. அவரை நினைத்து மகிழ்கின்ற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையாலே இந்த உலகத்தின் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் இறப்பிலிருந்தும் எங்களை மீட்க இரக்கம் காட்டியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஜெபமாலை மாதாவின் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். வரமண்டலங்களிலே இருக்கிற புதாவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. இஸ்பிரித்து சாந்தவாகிய சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்தோமாயிருக்கிற ஏக சர்வீஸ்ரா, எங்களை தயப்பண்ணி ரட்சியும் சுவாமி. மகிமை தங்கிய புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வீஸ்வரனின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஜபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கபிரியேல் என்னும் தூதுவனால் அருள் நிறைந்தவளே என்று துதித்து வணங்கப்பட்ட தூய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வீஸ்வருடைய மாதாவென்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட அமல உற்பவியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தினால் உமை துதிப்பது நலமென்று மறை வல்லுநரான புனித பொனவந்தூர் சொல்லியபடி துதிக்கப்படுகின்ற உத்தமியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இவ்வச்சித வணக்கத்தால் எல்லோரும் சகல நன்மைகளையும் அடைய பண்ணுகிற நல்ல நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திலுள்ள தேவ தூதருக்கு மேலாக உயர்ந்த வழிபாட்டினால் புகழப்படுகின்ற புனித சீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை தேவ சந்நிதிக்கு மிகவும் உச்சிதமானதும் சிறப்புமிக்க பேர் உள்ளதுமாக செய்கின்ற அருள் பூரணியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசன் தன் இசை திறமையால் 10 நரம்புள்ள வீணையில் சர்வீஸ்வரனை வாழ்த்துவேன் என்ற மேரையாய் ஜபமாலை என்னும் சுத்தமான கருவியால் துதிக்கப்படுகின்ற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ரேல் புதல்வரின் 150 ராகமுள்ளதாய் அமைந்த ஒரு வாத்தியம் ஜபமாலைக்கு குறிப்பென்று திருச்சபையின் மறை வல்லுநர் தெரிவித்தபடியே அதனால் துதிக்கப்படுகின்ற ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதனை பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் உச்சிதக்கு இடையமாக கை கொள்ளும்படி அருளிய தயாபரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியை கொண்டிருப்பவர்க்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துருக்கரை தோற்கடித்து ஜபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை ரட்சித்தருளிய ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகத்துவமான திமிங்கு முனிந்தரனுக்கு ஜபமாலை பக்தியை வளர்க்கும்படி கற்பித்தருளிய கருணையின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியால் ஆயிரக்கணக்கான மத போதகரை சத்திய மறையில் சேர்த்த பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஓதி வந்த ஒரு பெண்ணின் கணவனே
கடினமான அபவிசுவாசத்திலிருந்து திருப்பிய கிருபையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதியின் வருத்தத்தை பாராது ஜபமாலை தியானத்திற்கு ஜீவித்திருந்த ஒரு பெண்ணிற்கு ஈராந்த உதவி செய்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சனிக்கிழமை தோறும் உமது நாமத்தை குறித்து உபவாசம் இருந்து ஜபமாலை ஓதின ஒருவனை பாவ தோஷத்தில் மாளாது அருள் புரிந்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த சிறிமு என்னும் அரசனுடைய சேவகன் ஒருவன் பாவத்தோடு மறித்த போது அற்புதமாய் மீளவும் பிராணனை கொடுத்து பாவத்தை அகற்றி வரும்படி கற்பித்த தயாபரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெஸ்தையர் என்னும் சேவகன் ஒருவன் ஜபமாலை பக்தியாய் இருந்தமையால் ஒரு மகா ஆச்சரிய விசேஷத்தை அவனுக்கு பிரத்யட்சமாய் காண்பித்தருளிய கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எப்போதும் முழு ஜபமாலை ஓதி வந்ததால் பக்தியுள்ள ஒருவனுக்கு பூமுடி சூட்டிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது திருநாம மகிமைக்காக ஜபமாலை ஓதுகிறவர்களுக்கு பிரசித்தமாய் நலம் புரிந்தருளிய தர்மபூரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமுத்திரத்தில் வீழ்ந்து மறித்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்து ஜபமாலை பக்தியோடு இருந்த அதன் பெற்றோருக்கு ஈந்தருளிய அற்புத மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியில் பழகிய ஒரு எளிய இடையனுக்கு பிள்ளைகள் மூவரை சதி மரணத்திலிருந்து விலக்கி ரட்சித்த கிருபாகரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை பக்தியோடு இருந்த தரித்திரனுடைய இரண்டு வாழ பெண்களுக்கு உமது விலைபெற்ற பாதரட்சைகளை கழற்றி கொடுத்து உதவின ராஜேஸ்வரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தோடு இருந்த ஒரு விதவியின் பெண் பிள்ளைகள் இருவருக்கு தரிசனமாகி அவர்களுக்கு பூமுடி புனிந்தருளிய சுகிர்த செல்வியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது ஜபமாலை வரத்தினால் உலகத்தில் அநேக அற்புதங்களை இயற்றிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜபமாலையை தியானிப்போருக்கு அருள் புரியும்படி தயால சித்தமாய் காத்தருளுகின்ற ஊரணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்தல் பரலோக நாட்டை அடைய ஒரு ஏணியாக காண்பித்தருளிய பரமநாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சந்நியாச இல்லங்களிலும் கண்ணீர் மடங்களிலும் எப்போதும் இச்சபத்தினால் உமை துதிப்பதால் உமது சலுகையை அடைய செய்கிற உத்தம விரத்தியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ளோர் குடும்பங்களில் ஜபமாலை ஓதி உமை பிரார்த்தித்து தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்ற பலன்களை பெற செய்கிற ஞான சஞ்சிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுடைய நன்மார்க்கமாகிய ஜபமாலையை தந்தருளிய சுகிர்த சீலியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல தேவ ரகசியங்களையும் சம்பூரணமாய் கொண்டிருக்கிற ஜபமாலையை தந்த ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களுடைய நம்பிக்கையாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய தியானமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ஆதாரமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளுடைய ஜெயசீலி ஆகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல மோட்சவாசிகளுடைய ராக்கினியுமாகிய ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் சரீஸ்ருண்டே செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சரீஸ்ருண்டே செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் சரீஸ்ருண்டே செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரராய் இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. அனந்த தயவுள்ள சர்வீஸ்ரா, முக்தி பேறு பெற்றவளும் நித்திய கன்னிகையுமாய் இருக்கிற அமலோற்பவ மரியாயே, ஜபமாலை மாதா என்கிற திருநாமத்தால் குறித்து பக்தியோடு ஜெபித்து அவளுடைய பாதுகாவலை அடைய விரும்புகிற எங்கள் மேல் கிருபை கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.